அப்புறம் நம்ம வாசனனை அப்லோட் பண்ணுற வீடியோக்கு எல்லாத்துக்குமே அதிக வியூஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, முக்கியமான காரணம் என்ன, இந்த ஒரே காரணம் தான். அது என்ன காரணம்னா, அன்னே ரோட்ல போய்யா எங்கேயாவது போகும்போது ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, ரோட்ல ஏதாவது ஒரு பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே அந்த பொண்ணை படம் பிடிச்சி தம்ப்நெயில போட்டு அந்த பொண்ணை யூஸ் பண்ணி அன்னை வியூஸ் வாங்கி வச்சுப்பாரு. வாவ், வாட் அ டேலண்ட் மேன். இதே மாதிரி அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு ஊருக்கு அண்ணன் ரைடு பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு அக்கா டிடிஎஃப் அண்ணன் வந்து பேசியிருக்காங்க. பேசினது ஒரு குத்தமாடா, அந்த அக்காவையும் அண்ணன் படம் பிடிச்சி அப்படியே தம்ப்நெயில போட்டிருக்காரு. போட்டது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு அதையும் பார்த்து போடுவான். கண்ணீரஞ்சலி போஸ்ட் எமோஜி, ஐ வாண்ட் ஐ லவ் யூ, கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பட் அனகொண்டா, சி நாட் அப்செட் மை லவ். என்ன இது, என்ன நடக்குதுங்க? நம்ம வாசனனே ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி, நம்ம வாசனனே ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்லி, அந்த பொண்ணு நம்ம வாசனன்னா வேணாம் சொல்லிடுச்சா? உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நாங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஓப்பன் பண்ணுற அந்த வீடியோவை அப்படின்னு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா, யா 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 ப்ளாகர், யா ஆஃப்கோர்ஸ் மேம், ட்வின் த்ரோட்லஸ், யா மேம், ஓகே மேம், ஓகே பாய். ஆமாம்மா, தேங்க்யூ, நான் பார்க்கல, லவ் யூ சொல்லல ப்ரோ. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு காதலிக்கிறதுனாலதான் உங்களுக்கு 500 கொடுத்தேன், பூ வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம மருந்துமல வடிவேல் காமெடி மாதிரிதான் அந்த கிளிப்பையும் பாத்துருப்பீங்க. நாங்க ஆட் பண்ணாம வர மாட்டோம்ல, அந்த கிளிப் மாதிரிதான் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு, அது யாருக்கு பண்ணாரு அப்படின்னா, அந்த வீடியோவையும் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த கேட்டு ஓரமா அந்த ஓரமா நிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு பாட்டிமா, அவங்க கிட்ட சும்மா காமெடியா விளையாடுறதுக்காண்டி பாட்டிமா லவ் பண்ணி பாட்டிமா அப்படின்ற ஒரு விஷயத்த பாட்டிமா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா தமிழ இல்ல, எங்களுக்குள்ள பக்கத்துல ஒரு அக்கா நிக்கிறாங்க பாத்தீங்களா, இப்ப வந்து பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த அக்காட்ட லவ் சொன்ன மாதிரியே, நம்ம வாசனனை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அந்த அக்கா நோ சொன்ன மாதிரியே தமிழ இல்ல மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. ஏனே பேசினாங்க, நீ இந்த வீடியோவை போடும்போது அவங்க பார்த்துட்டு என்ன நினைச்சாங்களோ யாருக்கு தெரியும். பேசினது உங்ககிட்ட வந்து பேசினது ஒரு குத்தமாடா, பிடிச்சி தமிழ்ல போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இல்லடா போட்டு வச்சிருக்கா இந்தியா அப்படின்னு பாத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பா பேச வரமாட்டாங்களே, ஏனே இப்படி பண்றீங்க. சரி, இந்த ஒரு வீடியோ தான் இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு அண்ணனோட சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அண்ணனோட வீடியோவில் தமிழில் நம்ம அண்ணன் இருக்காரா இல்லையோ, எல்லா வீடியோலையும் முக்காவாசி வீடியோ தமிழ்லையும் நம்ம அண்ணன் இருக்கிறத விட, ரோட்டில் போகிற வர இல்லை அண்ணன் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டை கிராஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பொண்ணையும் பிடிச்சி தமிழில் போட்டு வியூஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா இவனுங்களும் ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் தானே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறானுங்க. எங்களை மாதிரி பசங்கள்லாம் வீடியோ போட்டால் என்னடா வித்த காட்டுற மாதிரி வரும்போது இவரு குறுக்க வண்டிய விட்டாரா, இல்ல அந்த அக்கா உண்மையாவே குறுக்க வந்துட்டாங்களா, இல்ல வீடியோக்காக சும்மா வண்டிக்கு முன்னால வந்து நில்லுங்க நான் ஒரு போட்டோ பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறுக்க வந்தாரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனாலும் அந்த அக்காவையும் பிடிச்சி தமிழில் போட்டு சி இஸ் ரன்னிங் அப்படின்னு போட்டு நம்ம அண்ணன் தெளிவாக வியூஸ் வாங்கிட்டார் பார்த்தீங்களா. லவ் யூ டிடிஎஃப் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவளை இடத்த ஒதுக்கி அவ்வளவு கொஞ்சம் பெரிய போட்டாவாக போட்டிருக்கிறீங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு மாலை போட்டு வெடி வெடித்து வரவேற்றாங்க எல்லா ஊர்லேயும், அவங்க போட்டோலாம் எங்கேயோ ஒரு மூலையெல்லாம் அங்கங்கே அப்படியே எச்சித்து போன மாதிரி கிடக்க, பொண்ணு போட்டாவுக்கு மட்டும் இவ்வளவு பெருசாக நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, நியாயமானி இதெல்லாம். அடுத்த தமிழில் அண்ணன் என்ன குறும்புத்தனம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, ஃபைனலி வி மீட் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாரு. கீழே என்ன போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, ஐ ஆம் சோ சேட் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. இப்போ வீடியோ தமிழ்னு பார்க்குறவங்க, இப்போ அந்த தமிழினை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா ஆச்சு, நம்ம அண்ணன் அந்த பொண்ணை மீட் பண்ணாலும் மறுபடியும் மீட் பண்ணதால இவர் இருக்கு இப்போ சேட் ஆகிறாரு, அப்போ கண்டிப்பாக அந்த அண்ணனோட அந்த பொண்ணு நம்ம அண்ணனோட அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம வாசனோட எக்ஸாக தான் இருக்கும், அதனாலே அந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்ணதுனால நம்ம அண்ணன் ஷேர்டு லைஃப்பில் இறங்கிட்டாப்ல அப்படின்னு எத்தனை பேர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தாங்களா. என்ஜாய் என்ஜாய், இது கூட பரவாயில்லைங்க, இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருமா, பள்ளிக்கூடம் போயிட்டு சாயங்கால நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்டுட்டாங்களே அப்படின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு ஓடிட்டு இருந்த ஒரு சின்ன பிள்ளைய கூட அண்ணன்
ரோட்ல ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையும் பிடிச்சி தம்பளையில போட்டு அண்ணன் வீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வேற லெவல் மேன், வேற லெவல். இப்போ கடைசியாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் யாராவது டிராவல் பிளாக் பண்ணணும், இல்லை பைக் ரைடு பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொண்ணு ரோட்டில் கிராஸ் பண்ணிச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வேற சொல்லியாக போயிட்டுருக்கேன், ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலையே படாதீங்க. அந்த பொண்ணை அப்படியே படம் பிடிச்சி தமிழில் போட்டு வச்சுருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு எழுத்து லவ்வு, அந்த ஹார்டினு, இல்லை இந்த அம்பு ஊடுறது, இல்லை கிரே மாதிரி, இல்லை ஏதாவது ஒன்று போட்டுவிட்டுருங்க. வியூஸ் சும்மா பிச்சுங்க. அப்படியே அந்த ஏதாவது ஒரு பொண்ணு போட்டால் போட்டு உங்களுக்கு வியூஸ் வரலைன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே இருக்கேன், என்னடா நீ சொன்ன மாதிரி வியூஸ் சொன்னீங்கானா அப்படின்னு நீங்கள் என்னை காலரை பிடிச்சி இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் கேட்கலாம். மொத்தத்தில் இந்த வீடியோவை நம்ம வாசனே என்னென்ன பண்ணுறாரோ, இது வரைக்கும் இந்த வீடியோவில் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே இந்த வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ட்ரைவ் சேனலாக கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொன்னனே தவிர, அவர் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நான் சொன்னனே தவிர, வாசன் அண்ணனை நான் எங்கேயுமே தப்பாக பேசலை. ஆமாம், பேசலை. பொதுவாக நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா, எல்லா வீடியோலையுமே எல்லாத்தையுமே நான் சும்மா வாடா போட அப்படின்னு தான் பேசுவேன். அப்படித்தான் நாங்கள் பேசுவோம், யாராக இருந்தாலுமே டே வாடா டே போட அப்படின்னு பேசுவேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வாசன் அண்ணனை அண்ணாங்கொலி தான் நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே நான் தப்பாக பேசலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்குது. எத்தனை நிமிஷம் பேசி வச்சுருக்கேன், 25 நிமிஷத்துக்கு மேலே பேசி இது வரைக்கும் தாங்கினதே பெரிய விஷயம், ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. நான் சட்டு சட்டதாகிட்டு கிளம்போனேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சும்மா ஒரு இந்த வீடியோ போடுவோமே அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ட்ரீட் பண்ணலாம்.